தமிலன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் மூலவர் கற்பக விநாயகர் தலவிருச்சம் மருதமரம் இந்த திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி அன்று பதினெட்டு படி அளவில் செய்யப்பட்ட இராட்சத கொழுக்கட்டை நெய்வேதியம் செய்யப்படுகிறது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கின்றது இத்தலத்தில் உள்ள கற்பக விநாயகர் சன்னதி விநாயகரின் ஐந்தாவது படை வீடாகும் நகரத்தார் திருப்பணி செய்த கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் பழமையான இத்திருக்கோவில் ஒரு குடைவரை கோவிலாகும் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது தென்னிந்தியாவில் அர்ஜுன வன திருத்தலங்கள் நான்கு உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்புடை மருதூர் தஞ்சை மாவட்டத்தில் திருவுடைமருதூர் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ சைலம் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி ஆகியவையாகும் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் இரவு விநாயக பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் திரு அன்று விநாயக பெருமானும் உமாதேவி சமேத சந்திரசேகர பெருமானும் திருவீதி பவனி வருவார் பிள்ளையார் மருதங்குடி நாயனார் சன்னதிகளில் சொக்கப்பனை கொளுத்தப்படும் மார்கழி திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் திருவீதி பவனி வருவார் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியே இங்கு பெரிய திருவிழாவாகும் இது பத்து நாள் திருவிழாவாக நடக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டி கொடியேற்றம் நடக்கும் பத்தாம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் உச்சிக்கால பூஜையின் போது இராச்சத கொழுக்கட்டை நெய்வேதியமும் இரவு ஐம்பெரும் கடவுளரும் தங்க வெள்ளி வாகனங்களில் திரிவீதி உலா வருவர் விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்குமாக இரண்டு தேர்கள் இழுக்கப்படும் பிள்ளையார் தேரில் இரண்டு வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்து செல்வர் சண்டிகேஸ்வரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்து செல்வர் தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்வர் இத்திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக நடக்கும் ஒன்பதாம் நாள் விழாவான தேர்வளம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் எண்பது கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தன அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியை காண பக்தர்கள் கூட்டம் அதிகமிருக்கும் மகா அபிஷேகமும் நடத்தப்படும் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிக்கால பூஜையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டை தயாரித்து நெய்வேதியம் செய்வர் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி எல் இரண்டு படி கடலைப்பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுனை ஒரு படி ஏலம் நூறு கிராம் வெல்லம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டை சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியில் அன்னக்கூடையில் வைத்து கட்டுவார்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவினுள் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டில் கயிற்றால் கட்டி விடுவர் பின்னர் அது அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிக்கால பூஜையில் நிவேதனம் செய்வர் மறுநாள் கொழுக்கட்டை சூடாறிய பின்னர் நகரத்தார் ஊரார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிரித்து உண்ணக் கொடுப்பர் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் சுவாமி அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம் இந்த திருக்கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதுபோல பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பல்வேறு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்பினை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்